Hello friends, welcome to Cookie Lucky. In this video, we will talk about Jujutsu Kaisen anime series episode 23 and 24. And this is the last episode. So, let's watch this video full. Come on friends, video us go. Fishuguru, Yuji and Nobara, these three names are the fight for one curse. They are fighting for one curse. What is happening? This is another special grade curse that Nobara has taken. In that time, Fishuguru fight panikitran the word curse, Adavu, wherever Varela, escape I poetruk. Upada, Fishuguru Odane, Ujikita, new in the Varele Poena, in the Varia Tandida, Nobara Wum Poerka, so Niavalaka pay help and na Ingerka Kursa Pathakran and Solianapua. So Ujio, Nobara Vakapatrakaga, Poedua. So in the domain la, in the special grade Irkinete, Apadanga, and the Edathoda ceiling learndu on a keela virunga, Adu, Romba Peria monster of Andaniko, and in the special grade, Romba. Powerful long could add the Ure or a solitilla on a panno, other Fishuguru kitterkra and the sword a cut paniruna pathakongala. Fishuguru epame fight panamadu or a doubt order fight pan, manablala mudima, mudia than solita, apada on a cor, nanapona varid, even strong agono abdintrakaga, Gojo kitta training at the papa. Gojo in a solar, ni first unna numbano, nambana matunda, unala, not a best a kuduka mudio, ni no not a best a kudukla, kandipa, unakano or a chance varambodu, unoda muru best a yung kuduna solirpar. So அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த ஸ்பெஷல் கிரேடு கூட தனியாலா நின்று சண்டை போடுவாங்க. அண்ட் இந்த டைம் நம்ம ஃபிஷுகுரு அவனோட டொமைன் எக்ஸ்பான்ஷன் டெக்னிக் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுவான். ஈவன் அது பர்ஃபெக்டா இல்லைனாலும் பரவாயில்ல, நான் என்னோட டொமைன் எக்ஸ்பான்ஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணுவேன்னு சொல்லி அவனோட ஷிமெரா ஷேடோ கார்டன் டொமைன் எக்ஸ்பான்ஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணுவாங்க. அது யூஸ் பண்ணும் போதே அந்த ஸ்பெஷல் கிரேடால அந்த டொமைன்ல இருக்கவே முடியாது. கடைசியா ஒரு ஸ்பிளிட் ஆஃப் செகண்ட்ல அந்த டொமைன் மறையும் போது அந்த கர்ஸ் ரொம்ப சந்தோஷப்படும். பரவாயில்ல இது முடிஞ்சிருச்சுன்னு அந்த சமயத்துல தான் ஃபிஷுகுரு அவனோட வுல்ஃப வர வச்சு அந்த ஸ்பெஷல் கிரேட அழிச்சிடுவான். இந்த ஃபைட் சீரியஸ்லி கைஸ், ஃபிஷுகுரு பண்ணதுல ரொம்ப பெஸ்ட் ஃபைட்னு இந்த ஃபைட்டை சொல்லலாம். இது முடிச்சதுமே சுகுணாவோட ஃபிங்கரை எடுத்துக்கிட்டு இவன் மயக்கம் போட்டு விழுந்துருவான். ஏன்னா ரொம்ப பெரிய ஃபைட் இல்லையா. வாங்க நம்ம யூஜியோ நபராவும் என்ன பண்றாங்கன்னு பாப்போம். இப்போ யூஜியன் நபரா கிட்ட ரெண்டு கர்ஸ்ட் ஸ்பிரிட்ஸ் இருக்கு. இந்த மூணு கஸ்ட் ஸ்பிரிட்ஸுமே மஹிட்டோ ஜுஜுட்சு டெக் டெம்பிள்ல இருந்து எடுத்துட்டு போன கர்ஸ் தான். இவங்க மூணு பேருமே பிரதர்ஸ். சோ இந்த பிரதர்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து யூஜி அண்ட் நொபரா கூட ஃபைட் பண்றாங்க. இந்த கர்ஸ்ட் ஸ்பிரிட்ஸ் ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, பிளட்டை வெளியில கொண்டு வந்து அந்த பிளட் மூலியமா யூஜியும் நொபராவும் அட்டாக் பண்ண பாக்கும். அப்படி பண்ணும்போது தான் யூஜி செம்ம வேகமா நொபராவை தூக்கிக்கிட்டு ஓடுவான் அந்த டொமைனை விட்டு வெளியே. ஆனா அந்த ஸ்பிரிட்ஸ் ஷார்ட் ரூட்டை யூஸ் பண்ணி ஆல்ரெடி அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கும். நம்மளோட யூஜி மேலையும் நொபரா மேலையும் அந்த ரெண்டு ஸ்பிரிட்ஸுமே அந்த பிளட்டை தெளிச்சு விட்டுருங்க. இந்த பிளட் மனுஷங்களுக்குள்ள இறங்குச்சு அப்படின்னா அது உள்ளேயே அவங்களோட உடம்ப டீகம்போஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். சோ 10 நிமிஷம் இல்ல 15 நிமிஷத்துல அவங்க ஃபுல்லா அழிஞ்சு போயிடுவாங்க. ஏன்னா அந்த பிளட் ஒரு பாய்சனுங்க. இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேராலையும் எப்படி சண்டை போட முடியும்னு நினைப்போம். அப்போதாங்க நொபரா என்ன பண்ணுவானா, அவ ஆணி வச்சிருப்பா இல்லையா, அதை அவளுக்கு அவளே குத்தி. ஏன்னா இவங்க உடம்புக்குள்ள ஓடுற அந்த பாய்சன் ஸ்பெஷல் கிரேடோட கனெக்ட் ஆயிருக்கும். சோ அவ அந்த ரெசோனன்ஸ் டெக்னிக் யூஸ் பண்ணும்போது இவளை குத்தும் போது அதே பெயின் அந்த எனிமிக்கும் வருங்க. சோ இவளோட வலிய கூட பொருட்படுத்தாம அவ அந்த கர்ஸ்டை அழிக்கணுன்றதுக்காகவே அவளே அவளுக்கு ஆணிய வச்சு கர்ஸ்ட் எனர்ஜி யூஸ் பண்ணுவா. அண்ட் இந்த சைடு நம்ம யூஜிக்குள்ள சுகுணா இருக்கிறதுனால இந்த பாய்சன்லாம் அவனுக்கு ஒண்ணுமே கிடையாது. பாய்சனை தவிர்த்துட்டா அவனுக்கு இருக்கிறது அந்த வலி மட்டும்தான். இந்த வலிய நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரெண்டாவதா இருக்க இன்னொரு கர்ஸ்ட் ஸ்பிரிட் கூட ஃபைட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த ரெண்டு பேருமே வேற லெவல் மாசா ஃபைட் பண்ணுவாங்க. கடைசியா நம்ம யூஜி அந்த கர்ஸ்ட் ஸ்பிரிட்டை அழிக்கவும் செஞ்சிருவான். நம்ம நொபரா அவளோட ஆப்போனண்ட்டை அழிக்க வரும்போது ஒரு ட்ரக் அந்த சைடு கிராஸ் ஆயிடும். சோ அந்த ட்ரக்ல அந்த கர்ஸ்ட் எனர்ஜி ஏறி போயிடும். அந்த கர்ஸ்ட் ஸ்பிரிட் கை ஒண்ணு விழுந்திருக்கோங்க. அந்த கையில நம்ம நபரா ஸ்டோல் டால் டெக்னிக் யூஸ் பண்ண உடனே அந்த மான்ஸ்டருக்கு சமையா அடிபடும். அந்த சமயத்துல யூஜி ஓடி போய் பிளாக் ஃபிளாஷ் டெக்னிக் யூஸ் பண்ணி அந்த ஸ்பெஷல் கிரேடோட கதையை முடிச்சிருவான். சோ இந்த ரெண்டு கர்சஸுமே மூணு கர்சஸுமே நம்ம மூணு ஆசம் ஜுஜுட்சு சார்சரர்ஸ் அழிச்சிருவாங்க. அண்ட் இவங்க ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் இயர்ஸ் தாங்க, பட் இருந்தாலும் வேற லெவல்ல ஃபைட் பண்ணிருப்பாங்க. இந்த ஃபைட் எல்லாம் முடிஞ்சதுமே
நம்ம கோஜோ வருவாரு. நம்ம கோஜோ யுடாஹிமேக்கு கால் பண்ணி, நமக்குள்ள யாரோ ஒரு ட்ரைட்டர் இருக்காங்க சோனி, அவங்கள கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மிஷன் ஒண்ணு கொடுக்கறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு பொண்ணு மேய் அப்படின்றவளுக்கும் காசு அனுப்புறாங்க. இதை விட சூப்பரான ஒரு விஷயம் ஒண்ணு நடக்குங்க. நம்மளோட டோடோவும் மாய் அவங்களோட பிரின்சிபல் கிட்ட ஒரு சஜஷன் ஒண்ணு கொடுப்பாங்க. என்னது தெரியுமா? பாண்டா அண்ட் மாக்கிசெனி இவங்க ரெண்டு பேரையும் மாய் சஜஸ்ட் பண்ணுவா. அண்ட் நம்ம டோடோ ஃபிஷிகுரு நொபோரா யூஜ் இவங்க மூணு பேரையும் சஜஸ்ட் பண்ணுவா. எதுக்கு சஜஸ்ட் பண்றாங்கன்னு கேக்குறீங்களா? இந்த அஞ்சு பேருமே இப்போ கிரேட் 1 ஜுஜுட்சு சார்சரரா அப்பாயின்மெண்ட் ஆகுறாங்க. வாவ், சமல்ல. அண்ட் இதோட முடியலங்க. இதுக்கப்புறமா ஃபிஷிகுரு நொபோரா யூஜி இவங்க மூணு பேரும் ஷாப்பிங் போயிட்டு இருப்பாங்க. அப்போ திடீர்னு ஃபிஷிகுருக்கு ஒரு கால் வரும். யார்கிட்ட? நம்ம கோஜோ கிட்ட இருந்துதான். அண்ட் எதுக்காக? நியூ மிஷனுக்காக. சோ கண்டிப்பா சீசன் 2க்காக ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் என்கிட்ட ஜுஜுட்சு காய்சன் அனிமே சீரீஸோட மாங்கா சீரீஸும் இருக்கு. சோ உங்களுக்கு நான் காமிக்ஸ்ல இருந்தும் சொல்லணும்னா சொல்லுங்க, கண்டிப்பா அதையும் நான் படிச்சுட்டு உங்களுக்கு சொல்றேன். அண்ட் சீசன் 2க்கு யாரெல்லாம் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி அனிமீஸ் வீடியோஸ்லாம் நீங்க பார்க்கணும்னா எங்க சேனல் குக்கிலக்கிய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.